இல்ல அரசு கட்டுப்பாட்டில் எடுப்பது என்பது வேறு. சிதம்பரம் நடராஜர் கோயிலை பொறுத்தளவில் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லி வருவது என்னவென்றால், மன்னர்களால் கட்டப்பட்ட திருக்கோயில், அங்கு வருகின்ற பக்தர்களுக்கும் தீட்சிதருக்கும் சுமூகமான உறவு இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் கணக்கு வழக்கு சரியாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக அனைத்திற்கும் அந்த திருக்கோயிலினுடைய பராமரிப்பு வரவு செலவை கணக்கு கேட்கின்ற உரிமை இந்து சமயத்துறைக்கு இருக்கின்றது. ஆகவே பக்தர்களிடமிருந்து வருகின்ற புகார்களின் அடிப்படையில் அந்த புகார்களை சரி செய்வதற்கு தீட்சிதர்கள் ஒத்துழைக்க வேண்டும். அப்படி பக்தர்களுக்கும் தீட்சிதர்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு இருந்தால் இந்து சமயத்துறை எந்த விதமான பிரச்சனைக்கும் தலையிடப் போவது இல்லை. சட்டமீறல்கள் விதிமீறல் இருந்தால் சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற ஒரு மாநிலத்தில் அதை கேட்பதற்குண்டான அனைத்து உரிமைகளும் இந்து சமயத்துறைக்கு இருக்கின்றது என்ற காரணத்தால் தான் அதை கேட்கின்றோம். ஆகவே தவறு நடக்காத பட்சத்தில் நிச்சயம் இந்து சமயத்துறை அதில் தலையிடாது. தவறுகள் நடக்கின்ற பொழுது, பக்தர்களிடமிருந்து புகார்கள் வரப்பெறுகின்ற பொழுது, பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு வசதிகள், அவர் தரிசனம் செய்வதற்குண்டான தடைகள் ஏற்படுகின்ற பொழுது அதில் நாங்கள் தலையிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. உதாரணத்திற்கு கனக சபையின் மீது ஏறி தரிசனம் செய்கின்ற முறை காலகாலமாக இருந்து வந்திருக்கின்றது. கொரோனா காலத்தில் அதற்கு தடை செய்திருக்கின்றார்கள். கொரோனா பிறகு கொரோனாவுடைய தொற்று கட்டுப்பாட்டில் வந்த பிறகும் தொடர்ந்து அந்த கனக சபையின் மீது ஏறுவதற்கு மறுத்திருக்கின்றார்கள். அதை சமூக ஆர்வலர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கின்றார்கள். அந்த வழக்கின் தீர்ப்பில் நீதிபதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்து சமய அறநிலையத்துறை கனக சபையின் மீது ஏறி தரிசனம் செய்வதற்கு முடிவெடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதை ஆதாரமாக வைத்து கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை அதன் மீது ஒரு அரசாணை பிறப்பிக்கின்றது, கனக சபையின் மீது பக்தர்கள் ஏறி தரிசனம் செய்யலாம் என்று. அப்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணை நீதிமன்ற வழிகாட்டுதலோடு அந்த ஆணையை தீட்சிதர்கள் மீறுகின்ற பொழுது துறை அதில் தலையிட வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்வது, தீட்சிதர்கள் சட்டத்திற்குட்பட்டு துறை என்று ஒன்று இருக்கின்றது என்பதை நினைவிலை வைத்து, பக்தர்களுக்கு எந்த விதமான இடையூறும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாவிட்டால் இந்து சமயத்துறை நிச்சயமாக தட்டி கேட்காது, நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் வாயிலாக தீட்சிதர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுக்கு அடுத்தபடியாக அர்ச்சகர்களையும் இதுபோன்று தீட்சிதர்களையும் பட்டாச்சியார்களையும் வேத விற்பனர்களையும் அதிகமாக மதித்து கௌரவப்படுத்தக்கூடியவர்கள் இறையன்பர்கள், பக்தர்கள், பொதுமக்கள். அவர்களுக்கு தெய்வத்துக்கு நிகராக கருதப்படுகின்ற அவர்களே தீங்கு விளைவிக்கின்ற பொழுது அதை கேட்பது யார்? அதை கேட்கின்ற உரிமை அரசுக்கு இருக்கின்றது, துறைக்கு இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் அதை கேட்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நாங்கள் செயல்படுத்தினோம். அவர்கள் மீறியதை உடைத்தெறிந்து இப்பொழுது பக்தர்கள் கனக சபையின் மீது தொடர்ந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அரசினுடைய பணி. நான்காவது நாள் கனக சபையின் மீது பக்தர்களை ஏற்றியிருக்கின்றோம். அவர்கள் பலகை வைத்த பிறகு மூன்றாவது நாளே அந்த பலகை அகற்றப்பட்டு விட்டது. நான்காவது நாள் அரசுதான் அனைத்திற்கும் சொந்தம் என்பதை கனக சபையின் மீது ஏறுகின்ற காட்சியின் வாயிலாக நிரூபித்திருக்கின்றோம். நான்காவது நாள் கனக சபையின் மீது பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். இதை நாங்கள் ஒரு போட்டியாக கருதவில்லை. தயவு செய்து தீட்சிதர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் பக்தர்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டியது தெய்வத்திற்கு பணி செய்கின்றவருடைய பொறுப்பு. அதை அவர்கள் முறையாக கண்ணியத்தோடு மனசாட்சியோடு செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.